ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கிரேப்ஸ் செடி வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் அதாவது திராட்சை பழத்துடைய விதைகள் பயன்படுத்தி எப்படி செடி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம வந்து ஆப்பிள் செடி வீடியோ போடும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த சின்ன கருப்பு திராட்சை கிடையாது இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து பெருசாக இருக்கும் குளோப் கிரேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல உருண்டை திராட்சை அதுதான் இப்போ அந்த கிரேப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளாடி விதைகள் இருக்கும் நம்ம வந்து விதைகள் வந்து எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவு விதைகள் வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து பழங்களை கட் பண்ணி விதைகள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விதைகளை எல்லாமே தண்ணியில் வந்து போட போகிறோம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் விதைகள் வந்து தண்ணியில் மேலோட்டமாக மிதந்துட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கீழே வந்து இருக்கும் மேலோட்டமாக மிதந்துட்டு இருக்கக்கூடிய விதைகள் நமக்கு வந்து அவ்வளவா முளைக்காது வேணும்னா அதை தண்ணியை நம்ம மண்ணில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய விதைகள் தான் நல்லா வந்து முளைக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பாட்டில் எடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஓட்டைகள் போட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இதுல வந்து மண்கலவையை வச்சு நம்ம செடி வந்து வைக்க போறோம் மண்கலவையை பொறுத்தவரை பீட் அதாவது தேங்காய் நார் பொடி வந்து அதிகமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் மண் வந்து கலந்துருக்கேன் உங்களுக்கு வந்து கோகோ பீட் இல்லை அப்படின்னா சாதாரண மண் வந்து வச்சுக்கோங்க ஆனால் லேசான மண்ணாக எடுத்துக்கோங்க இதுல நம்ம வந்து அந்த விதைகளை கொஞ்சம் ஆங்காங்கே அந்த மாதிரி மேலோட்டமா போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு மேலேயும் கொஞ்சம் மண் வச்சு மூடிக்கோங்க திரும்ப நம்ம வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம் ஒரேடியை எடுத்து ஊற்றக்கூடாது மேலோட்டமாக தண்ணி வந்து விட்டுக்கோங்க இதை வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு குரங்குகள் அதிகமாக வர்றதுனால வீட்டுக்குள்ளாடி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போது ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் செவன்டீன் டேஸில் ஒரே ஒரு செடி நம்மளுக்கு வந்து முளைச்ச வந்திருக்கு அந்த திரும்பவும் ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை பார்க்கும்போது ஏதோ புல்லு மாதிரி இருக்குது இது வந்து திராட்சை செடி அப்படின்னு நமக்கே டவுட்டாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சரி வெளியே கொண்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு குரோ பேக்கில் கொஞ்சம் மண் எல்லாமே வச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம் இப்போ அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா இலை வந்ததுக்கு அப்புறமா அந்த சூரிய வெளிச்சம் எல்லாம் படும்போதும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக இலைகள் வரும் ஸோ வெளியே வைக்கிறது தான் பெஸ்ட்டு இதில் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மூணாவது நாலாவது இலைகள் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு திராட்சை பழத்தில் அந்த செடிகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இலைகள் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இது வந்து பாருங்க நான் உங்களுக்கு கை கொஞ்சம் க்ளோஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன் ஏன்னா லைட்டில் அந்த இலை கரெக்டாக தெரியல அதனால தான் கீழே இருக்கக்கூடிய இலைகள் வந்து அதே மாதிரி அந்த புல் எல்லாம் மாதிரி தான் இருக்குது ஆனால் புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து நமக்கு வந்து அந்த கிரேப் செடியோட இலைகள் மாதிரி கரெக்டாக இருக்குது இது வந்து ரீசெண்டாக வந்து ஷூட் பண்ணது திரும்ப அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா இலைகளுமே நமக்கு அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் டிசைனாக மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வருது சூப்பராக வந்திருக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு போட்ட உடனே ரெண்டு வாரத்திலேயே கட்டாயமாக வந்து விதைகள் முளைக்கும் அப்படிங்கிறது கிடையாது சில விதைகள் வந்து ரெண்டு மாத காலம் கூட ஆகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது எனக்கு ஒரே ஒரு விதை தான் முளைச்சிருக்கு இப்போதைக்கு அந்த மண்ணெல்லாம் கூட நான் இதில் தான் போட்டு வச்சிருக்கேன் ஒரு வேளை அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கூட அந்த விதைகள் முளைக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்களுமே வந்து கிரேப் செடி செடி வந்து முளைக்க வைக்கிறீங்கன்னா ரெண்டு வாரத்திலேயே முளைக்கலையே ஐயே வேஸ்ட்டாக போய்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க சில விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் டூ மந்த்ஸ்க்கு பிறகு கூட முளைக்கலாம் ஸோ கட்டாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்